ரீ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லவும் அப்பாவை கூட்டிட்டு நாங்க வந்துட்டோம். நல்லா இருக்கு. இங்க வாங்க பிடிக்கல. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா? ஆமா. அப்படியா? அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. இப்போ கான்டெம்பரரி மூவி மாதிரி இருக்கா இல்ல ரொம்ப ஓல்ட் மூவி மாதிரி தெரியுதா? பாக்கும்போது எடிட்டிங் பண்றப்ப ஏதோ பெட்டரா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சரி, படம் ஏற்கனவே பார்த்ததா இருந்தாலும் இன்னைக்குள்ள டெக்னாலஜியில எப்படி இருக்குன்னு பாப்போம்னு உண்மையிலே. அம்மா அந்த டீனேஜ் வயசில் பார்த்தது உண்மையிலே செம்மையாக இருக்கு. அப்போ ஃபஸ்ட் டைம் தியேட்டர் தான் பார்த்துருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் தியேட்டர்லாம் பார்த்தேன். இப்போ இப்போ உள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது படம் பார்ப்போம்னு வந்தேன். உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்பில் இருக்கா படம்? படம் என்றைக்குமே எப்போ வந்தாலும் அதே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். அந்த மாதிரியான படம் அது. உண்மையிலே இன்னைக்கு ட்ரெண்டிங் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. இந்த படத்தில் எந்த யார் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? கமல் தான். கமல் தான். அதை தவிர ஸ்ரீகாந்த் ரோல். ஆமாம், இந்தியன் தான் அவர். அவர் தான் மெயின். அவர் அது எல்லா ட்ரெண்ட்லேயும் பொருந்துற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் இன்றைக்கி இன்னும் பக்காவாக பொருந்தும் அன்னைக்கு நம்ம பார்த்ததோட. ஏன்னா அன்னைக்கு கூட இன்றைக்கி இது லஞ்சம் எல்லாம் ரொம்ப டெவலப் தான் இருக்குது இல்லையா? அதுதான் சவுண்டு. இதெல்லாம் எப்படி இருக்குது சவுண்டு? ஆனால் நான் அந்த பாட்டுக்கு தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி வந்தேன். ஆனால் அந்த வாய்ஸ் இருக்கிற சவுண்டு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இல்லை இல்லை பத்தலை. அவர் அன்னைக்கு எடுத்ததுனால அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. இன்றைக்கி வேறு மாதிரி ரிசல்ட் இருக்கும்னு நினச்சி வந்தேன். நான் நினச்சி எதிர்பார்த்த வந்த அளவுக்கு மியூசிக் பாட்டில் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கிடைக்கல. வாய்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு தவிர பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே படம் எப்பவுமே ஓகே தான். ஆல் டைம் ஃபேவரட் தான். டோலர் டென்ருக்கு நல்லா பார்க்கலாம். எப்படி சார் இதுக்கு முன்னாடி தியேட்டரை பார்த்த படம் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர் பார்த்தீங்களா சார்? ஆ, பார்த்துருக்கேன் சார். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். தியேட்டர் தான் பார்த்தது. அன்னைக்கு பார்த்து இன்னைக்கு பார்த்து என்ன டிஃப்ரெண்ட்? டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை சார். நல்லா இப்போ உள்ள அதுதான் அந்த எஃபெக்டோட பார்க்கலாம். நல்லா தியேட்டர் பார்க்கணும் தான் ஆசை. மறுபடியும் தியேட்டர் பார்க்கணும் ஆசை. ஓகே ஓகே. பிஜிஎம் அந்த இது சவுண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு சார். சவுண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருக்கு. இந்த படம் தியேட்டரில் தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். தியேட்டரில் எப்படி இருக்கு படம்? தியேட்டரில் படம் சூப்பர். யார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கமல். கமல்னா என்ன? இந்த கமல்னா அந்த வயசான கமல்ல எங்க கமல் வயசான கமல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்தியன் டூ எதிர்பார்க்குறியா பார்க்கணும் அப்படின்னா? இந்தியன் டூ டூ தாத்தா ஏழ்ற தாத்தா காண்டி வெயிட்டிங்க. இந்தியன் ஒன் படம் ஆல்ரெடி சூப்பராக இருந்துச்சு. டிவியில நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஆ, நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதான் ரீ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லவும் அப்பாவை கூட்டிட்டு நாங்கள் வந்துட்டோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்தியன் தாத்தாக்காவே இந்த படம் இன்னும் இந்த சமகாலத்துக்கு ஏற்ற படம் மாதிரி தெரியுதா இல்ல ரொம்ப ஓல்ட் மூவி பார்த்த மாதிரி? இந்த இப்போ உள்ள இந்த பீரியட்ல உள்ள படம். ஆமா, இந்த பீரியடுக்கு தேவையான படம் தான். இந்தியன் டூக்காக எதிர்பார்ப்பு நிறைய. படத்துல என்ன பிடிச்சிச்சு? படத்துல மீனா வந்தேன் அப்படின்றது. இந்தியன் தாத்தா கொல்ற சீன்ஸ்லாம், லஞ்சம் வாங்குறவங்களை கொல்ற சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசு தான். ஆனால் இப்போ வந்த படம் மாதிரி இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்கு. எனக்கு நம்ம பழைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. பிரிண்ட் நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. பிரிண்ட்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேற லெவல். பாட்டுக்கு மட்டும் சவுண்ட் எஃபெக்ட் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆமாம், என் பையன்லாம் சின்ன பசங்க தான் கூட்டு வரேன். இன்னைக்கு வர படங்கள் கூட இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பாட்டு எல்லாமே செம்மையாக இருந்தது. பாட்டு எல்லாமே இவ்வளோ நல்லா எடுத்துருக்கேன். இந்தியன் டூக்காக வெயிட்டிங். பட் இந்தியன் டூக்கு ஏஆர் ரமன் மியூசிக் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பாட்டுக்காக வேண்டிய பசங்க கண்டிப்பாக இந்தியன் டூக்கு ஹைப் ஏற்றிருக்கேன். கன்ஃபார்ம். சூப்பராக இருக்கும்.